ஒசூர் தனியார் மருத்துவமனையில் கரும்பூச்சை பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளியின் இடது கண் அறுவை சிகிச்சையின் மூலம் அகற்றப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மூக்கண்டப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் 45 வயதான தினக்கூலி பசவராஜ். தினக்கூலி செய்து வரும் இவர் கண் பார்வை குறைபாடு காரணமாக மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 18ஆம் தேதியன்று ஒசூர் அருகே உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதில் பரிசோதித்த மருத்துவர்கள் இவருக்கு கண் உள்ளிட்ட பகுதிகளில் கரும்பூச்சை பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு 4 மணி நேரம் அறுவை சிகிச்சைக்கு பின் அவரது இடது கண் முழுமையாக நீக்கப்பட்டது. கரும்பூஞ்சை தற்போது முழுமையாக நீக்கப்பட்டுள்ளதாகவும் இருந்த போதிலும் அவருக்கு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். டீன் செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, திரு பசவராஜ் என்பவர் 45 வயதுக்கு தக்க என்பவர் இங்கு கண் குறைபாடினால் செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு ஆராய்ந்து பார்த்ததில் கரும்புஞ்சை என்ற நோய் மூக்கிலிருந்து பரவி கண் வரைக்கும் பரவியிருந்தது. அது உடனே எங்களுடைய மருத்துவக் குழுவினர் டாக்டர் நிக்கில் காது மூக்கு தொண்டை நிபுணர் அவர்கள் உடனே ஆப்ரேஷன் செய்து அந்த கரும்புஞ்சையை முழுவதுமாக நீக்கிவிட்டார். இதனுடைய செலவு செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 30லிருந்து 40,000 தான் ஆயுது. ஆனால் இதை வெளியே செய்தால் ரூபாய் 1.5 லட்சத்துக்கு மேல் ஆகும். இந்த கரும்புஞ்சை நோய் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு வரும். இது கொரோனாவால் வந்தது அல்ல, இது சர்க்கரை நோய் அல்லது எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்தால்தான் இந்த நோய் வரும். அதனால் மக்கள் இதை பெனிஃபிட் ஆகுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.